ஊங்கல் மாவட்டத்தில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் செப்டம்பர் 11 மற்றும் 12 தேதி நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் தோழர் பாசி பட்டாபிராமன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில செயலாளர் தோழர் மா சுந்தர்ராஜன், மாநில பொருளாளர் தோழர் சுந்தரமூர்த்தி மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய தோழர் பட்டாபிராமன் கூறுகையில், இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில முக்கிய ஊழியர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசுக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிக நல்ல திட்டங்களையும் முடிவுகளையும் எடுத்து வருகின்றார். தமிழகத்தின் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும், இரண்டாவதாக மாணவர்களை காப்பாற்ற வேண்டும், தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக மது ஒழிக்கப்பட வேண்டும், லஞ்ச ஊழல் தவிர்க்கப்பட வேண்டும், தமிழகத்தில் மாநிலங்களுக்கு மட்டுமல்லாது உள்ளாட்சி சுயாட்சி வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் குமரியில் இருந்து சென்னை வரை பெரும் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக திரு பட்டாபிராமன் அவர்கள் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தோழர் மூர்த்தி மற்றும் தோழர் குணசேகரன், அப்பாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில முக்கிய ஊழியர் கூட்டம் திருவண்ணாமலையில் செப்டம்பர் 11-12 தேதிகளில் நடைபெற்றது. இதில் தமிழா புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற தமிழக அரசுக்கும் அதன் முதல்வர் நண்பர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் சில நல்ல முடிவுகளை நகர்த்தி கொண்டிருக்கிறார், முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள். அது முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தின் விவசாயிகளை காப்பாற்றுகின்ற வழி முதலாவது இருக்க வேண்டும், இரண்டாவதாக மாணவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. இவற்றை இருந்து பகுதி மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலில் மது ஒழிக்கப்பட வேண்டும், இரண்டாவதாக லஞ்ச ஊழல் தவிர்க்கப்பட வேண்டும். முடிந்தவரை லஞ்ச ஊழல் அடிமட்டத்தில் இருந்து இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே அதை ஒழிப்பதற்கான முயற்சியை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கடுத்து உள்ளாட்சிகளுக்கு சுயாட்சி, மக்களுக்கு அதிகாரம் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு மாநில சுயாட்சியை மட்டுமல்ல உள்ளாட்சிகளுக்கும் சுயாட்சியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு குமரையிலிருந்து சென்னை வரை ஒரு பெரும் பயணத்தை மேற்கொள்ள நாங்கள் திட்டமிட இருக்கிறோம். அது எப்போது என்ன என்பதை பின்னால் தெரிவிக்கிறோம். உலகம் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.